யோபு அதிகாரம் 19. பற்றுறுதியின் வெற்றி. பின் யோபு உரைத்த மறுமொழி: என் உள்ளத்தை எவ்வளவு காலத்திற்கு புண்படுத்துவீர்? என்னை வார்த்தையால் நொறுக்குவீர். பன்முறை என்னை பழித்துரைத்தீர். வெட்கமின்றி என்னை தாக்கி பேசினீர். உண்மையாகவே நான் பிழை செய்திருந்தாலும் என்னுடன் அன்றோ அந்த பிழை இருக்கும். எனக்கு எதிராய் நீங்களே உங்களை பெருமைப்படுத்தி கொள்வீர்களாகில், என் இழிநிலையை எனக்கு விரோதமாய் காட்டுவீராகில், கடவுள்தான் என்னை நெருக்கடிக்குள் செலுத்தினார் என்றும் வலைவீசி என்னை வளைத்தார் என்றும் அறிந்து கொள்க. இதோ கொடுமை என கூக்குரலிட்டாலும் கேட்பாரில்லை, நான் ஓலமிட்டாலும் தீர்ப்பாரில்லை. நான் கடந்து போகா வண்ணம் கடவுள் என் வழியை அடைத்தார், என் பாதையை இருளாக்கினார், என் மாண்பினை அவர் களைந்தார், மணிமுடியை என் தலை நின்று அகற்றினார், எல்லா பக்கமும் என்னை இடித்து தகர்த்தார். நான் தொலைந்தேன் மரம் போலும் என் நம்பிக்கையை வேரோடு பிடுங்கினார். அவர் தம் கோபக்கனல் எனக்கெதிராய் தெரித்தது, அவர் எதிரிகளில் ஒருவனாய் என்னையும் எண்ணுகின்றார். அவர் தம் படைகள் ஒன்றாக எழுந்தன, அவர்கள் எனக்கெதிராய் முற்றுகையிட்டனர். என் கூடாரத்தை சுற்றி பாசறை அமைத்தனர். என் உடன் பிறந்தவரை என்னிடமிருந்து அகற்றினார். எனக்கு அறிமுகமானவரை முற்றிலும் விலக்கினார். என் உற்றார் என்னை ஒதுக்கினர், என் நண்பர்கள் என்னை மறந்தனர். என் வீட்டு விருந்தினரும் என் பணிப்பெண்களும் என்னை அந்நியனாக கருதினர். அவர்கள் கண்களுக்கு முன் நான் அயலானானேன். என் அடிமையை அழைப்பேன், மறுமொழி கொடான். என் வாயால் அவனை கெஞ்ச வேண்டியிருக்கின்றது. என் மனைவிக்கு என் மூச்சு வீச்சமாயிற்று. என் தாயின் பிள்ளைகளுக்கு நாற்றமானேன். குழந்தைகளும் என்னை கேலி செய்கின்றனர். நான் எழுந்தால் கூட ஏளனம் செய்கின்றனர். என் உயிர் நண்பர் எல்லாரும் என்னை வெறுத்தனர். என் அன்புக்குரியவராயிருந்தோரும் எனக்கெதிராக மாறினர். நான் வெறும் எலும்பும் தோலுமானேன். நான் பற்களின் ஈரோடு தப்பினேன். என்மேல் இறங்குங்கள் என் நண்பர்கள், என்மேல் இரக்கம் கொள்ளுங்கள், ஏனெனில் கடவுளின் கை என்னை தண்டித்தது. இறைவனைப் போல் நீங்களும் என்னை விரட்டுவது ஏன்? என் சதையை நீங்கள் குதறியது போதாதா? ஓ, என் வார்த்தைகள் இப்பொழுது வரையப்படலாகாதா? ஓ, அவை ஏட்டு சுருளில் எழுதப்படலாகாதா? இரும்பு கருவியாலும் ஈயத்தாலும் என்றென்றும் அவை பாறையில் பொறிக்கப்பட வேண்டும். ஏனெனில் என் மீட்பர் வாழ்கின்றார் என்றும் இறுதியில் மண்மேல் எழுவார் என்றும் நான் அறிவேன். என் தோல் இவ்வாறு அழிக்கப்பட்ட பின் நான் சதையோடு இருக்கும்போதே கடவுளை காண்பேன். நானே அவர் என் பக்கத்தில் நிற்க காண்பேன். என் கண்களே காணும், வேறு கண்கள் அல்ல. என் நெஞ்சம் அதற்காக ஏங்குகின்றது. ஆனால் நீங்கள் பேசிக்கொள்கின்றீர்கள், அவனை எப்படி நாம் வதைப்பது? அவனிடம் அடிப்படை காரணத்தை எவ்வாறு கண்டுபிடிப்பது? மாறாக வாளுக்கு நீங்களே அஞ்ச வேண்டும். ஏனெனில் சீற்றம் வாளின் தண்டனையை கொணரும். அப்போது நீதி தீர்ப்பு உண்டு என்பதை அறிந்து கொள்வீர்கள்.